Welcome to Cute Mom's Recipe. Assalamu alaikum friends. Ellaru eppadi irukkeenga? Ellarum nalla irukkanum nirevine vendikiren. Innikku namma vande koda kala aarambichiruchu illaya adnala moonu vidhamana lassi recipe da innikku namma paaka porom. இவ்வளோ நல்லா நான் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு காரணம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என்னுடைய வாய்ஸ் பார்த்ததுக்கப்புறம் பயங்கரமான கோல்டு, அது மட்டும் இல்லை இருமலாகவும் இருந்துச்சு, வாய்ஸே கொடுக்க முடியல. அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ யூடியூப்பில் அதிகமாக ப்ரமோட் ஆகும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வாட்டர் மெலனில் லெஸ்ஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கால் கப்பு சுகர் எடுத்திருக்கேன், அரை கப்பு மோர் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் கூட எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு வாட்டர் மெலன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்ட ஐஸ் கியூப் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன். இப்போ நம்ம கிளாஸ்க்கு மாற்றிடலாம். வாட்டர் மெலன் லெஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. சைடில் இந்த மாதிரி ஒரு வாட்டர் மெலனை கட் பண்ணி சொருவி கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆரஞ்சு லெஸ்ஸி, இதுக்கு அரை கப்பு நான் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன், கால் கப்பு சுகர் எடுத்திருக்கேன், அரை கப்பு ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு, இப்போ கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இதுலேயுமே ஒரு ஆரஞ்சு பழத்தை கட் பண்ணி இதில் சொருகி கொடுத்தீங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க. அடுத்தது வாழைப்பழ லெஸ்ஸி, இதுக்கு அரை கப்பு தயிர் எடுத்திருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். வாழைப்பழம் இனிப்பாக இருக்குங்கிறதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கால் கப்பு பசும்பால் சேர்த்துருக்கேன், காய்ச்சி ஆற வச்ச பால். இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம் மிக்சியில். அரைச்சிட்டு இப்போ கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். இந்த மூணு லெஸ்ஸி ரெசிபியும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.